ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எக்ஸ்பிளைன். நான் கிஷோர்குமார். நம்ம பெரும்பாலும் டெய்லி வெளியே போகிற சமயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டையாச்சும் கண்டிப்பாக பார்த்துருவோம். அப்படிப்பட்ட ஃப்ளைட் வந்து பெரும்பாலும் வெள்ளை கலரில் தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது நம்ம என்றைக்காச்சும் யோசிச்சு பார்த்துக்குமா? அதுக்கு பின்னாடி உள்ள ரீசனாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது பெரும்பாலும் எல்லாமே கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ். கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் அண்ட் கார்கோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படுறது தான் கமர்ஷியல் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. இது எதனால் பெரும்பாலும் வெள்ளை கலரில் இருக்குன்னா, இதுக்கு பின்னாடி நாலு முக்கியமான ரீசன் இருக்குது. தெர்மல் அட்வான்டேஜ், ஈஸியர் இன்ஸ்பெக்ஷன், ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹை ரீசேல் வேல்யூ. தெர்மல் அட்வான்டேஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே உள்ள லைட்டை வந்து பெரும்பாலான லைட்டை வந்து அந்த பெயிண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதே இது வந்து கலர் பெயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் அந்த ஃப்ளைட் வந்து அவ்வளோ உயரத்தில் போயிட்டுருக்க சமயத்தில் அதுக்கு மேலே சன்லைட் வந்து அதிகமாக படும். இதே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட இன்டீரியர் அண்ட் பாடி வந்து ரொம்ப மினிமமாக சூடாகும். இதே இது கலர்டு பெயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட பாடி வந்து ரொம்ப அதிகமாக சூடாகும். செகண்ட் வந்து ஈஸி இன்ஸ்பெக்ஷன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூ வீலர் இல்லை ஃபோர் வீலரையே நம்ம வெளியே கொண்டு போகிற சமயத்தில் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி தான் கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் ஏர் இருக்கான்னு செக் பண்ணணும், ஃபியூல் இருக்கான்னு செக் பண்ணணும், ஒழுங்காக பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரிலாம் சேஃப்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே கொண்டு போகணும். தனிநபராக நம்ம யூஸ் பண்ணுற இந்த வெஹிக்கிள்ஸ்லேயே இவ்வளோ செக் நம்ம பண்ணுற சமயத்தில் ஃப்ளைட்டில் வந்து நூற்றுக்கணக்கில் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் அதில் சேஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால தான் அதை அடிக்கடி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒயிட் கலரில் வந்து ஃப்ளைட் இருந்துச்சுன்னா அதில் வந்து எந்த விதமான கிராக்ஸோ இல்லை டென்ட்ஸோ இல்லை ஃபியூயல் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அதை ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இதே இது வந்து அது கலர்டு பெயிண்டாக இருந்துச்சுன்னா அந்த கிராக்ஸோ டென்ட்டையோ அவங்க வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃப்ளைட் வந்து ரொம்ப ஹையான ஆல்டிடியூட்டில் தான் பறக்கும். அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற சமயத்திலேயே வெவ்வேறு விதமான அட்மாஸ்பியர் கண்டிஷனை வந்து டெய்லி வந்து கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். அதனால அது கலர்டு போயிட்டா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். அப்படி அது ஃபேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளைட்டோட பழைய லுக்கு அவங்க கொண்டு வரக்காண்டி பெயிண்ட்டில் அதிகமான காசை வந்து செலவழிக்கணும். அதனால தான் அது பெரும்பாலும் ஒயிட்டாகவே வச்சுக்குவாங்க. ஃபோர்த்து வந்து ஹை ரீசேல் வேல்யூ. நம்ம ஒயிட் கலர் இருக்கனாலே நிறைய அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். இத்தனை அட்வான்டேஜ் இருக்கனால தான் ஒயிட் கலர் ஃப்ளைட்டோட ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை ரெகுலராக பார்க்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.